Hi friends, welcome back to Trollbits YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல யார ட்ரோல் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா திவ்யா கலேஜ் அவங்கள தான். வீடியோல பொறுத்தவரை நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படினா கீழ தெரியற ரெட் கலர் Subscribe பட்டன் கிளிக் பண்ணி Subscribe பண்ணிக்கோங்க. அதே போல பக்கத்துல தெரியற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற கூடிய அந்த வீடியோகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அம்முக டும்முக அம்மாள் டும்மா ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்களுடைய டிக்டாக் திவ்யா பேசுறேன். இப்படியும் போய் தான் பேச போற? பேசு, உன்னை யாரு வேணானாங்க? நான் வந்து ஃபிளாட் வாங்கிருக்கேன் சொன்னல. ஃபிளாட் வாங்கணும் திருக்கட்டோ, அதுக்கு ஏன் இப்படி பாக்குற கெளட்டு குறங்க? சரிங்களா, எங்க வாங்கிருக்கேன் ஃபிளாட்? நல்ல தொண்ட வரல சாப்பிட்டு போ போல, நல்ல விக்கல் எடுத்துட்டு இருக்க. போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து உன்னோட பொய்ய கண்டினியூ பண்ணு. தஞ்சாவூர்ல தான் வாங்கிருக்கேன். சரியா, என்ன திவ்யா சொல்றீங்க, தஞ்சாவூர்ல அதுவும் புது ஃப்ளாட் வாங்கிருக்கீங்க? ரொம்ப அந்த அளவுக்கு பெரிய ஃப்ளாட்லாம் கிடையாது. பெரிய ஃப்ளாட் கிடையாது அப்படினு சொல்லிட்டீங்க. அப்புறம் என்ன மாநாட்டு கதை வாங்குனீங்க? நாங்க ஒரு ஆளு தான் அப்படிங்கும்போது ஒரு 1500 சதுர அடில தான் ஃப்ளாட் பார்க்க போறேன். என்னது, 1500 சதுர அடிலயா? உங்களுக்கு அவ்வளோ பெரிய இடம் சரியா போகுமா திவ்யா? நீங்க வேற கொஞ்சம் ஒல்லியா இருக்கீங்க, கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சின்னதா கூட வாங்கிக்கோங்க. சரியா, அதுல வந்து நான் ரொம்ப மாடி வீடுலாம் கட்டலாம்னு ஆசைப்படல, நார்மலா சின்னதா ஒரு வீடு. என்னது, சின்ன வீடு கட்டுறீங்களா? பொதுவா ஆம்பளைங்களா தான் சின்ன வீடு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்களும் கிளம்பிட்டீங்களா அந்த லிஸ்ட்ல? சரிங்களா, ஒரு ஃபிளாட் வாங்கிட்டு அதுல சின்னதா ஒரு வீடு கட்டிட்டு, சோ ஒரு கார், இது மட்டும் தான் என்னோட பிளான். சரி திவ்யா, நீங்க பேசும்போது ஒரு டைம்க்கு ரெண்டு டைம் யோசிச்சு பேசுனீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க, ஃபிளாட் வாங்கிட்டேன்னு சொன்னீங்க. இப்போ என்ன சொல்றீங்க, ஃபிளாட் வாங்க போறேன் அப்படின்னு சொல்றீங்க, இதுல எது உண்மை? பார்த்து வச்சுக்கோங்க, ஃப்ளாட் வாங்கியிருக்கிறது வாங்கியிருக்கதான் போகிறேன் நான். என்னது, வாங்கியிருக்கிறது வாங்கியிருக்க போகிறீங்களா? புரியல நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்ட்டு. ஒன்று வாங்கிட்டேன்னு சொல்லுங்கள், இல்லைனா வாங்க போகிறேன்னு சொல்லுங்கள். ஏன் இந்த மாதிரி மென்டல் மாதிரி விளையாடிட்டுருக்கீங்க? வீடு கட்ட தான் போகிறேன். சரியா, அது எல்லாரும் பார்க்க தான் போகிறீங்க. பார்த்து பார்த்து எல்லாரும் வயிறு எறிங்க. எது, உங்களை பார்த்து நாங்கள் வயிறு எறிய போகிறோமா? நாங்கள் என்ன உங்கள் சொந்தக்காரா? உங்கள் கூட பிரச்சனை பண்ணிவிட்டு உங்களை பார்த்து வயிறு எறியறதுக்கு? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் திரும்ப 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 சம்பாரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், யூடியூப்பில் சம்பாரிப்பேன் தான். சரியா? ஓ, கதை அப்படி போகுதா? இவ்வளோ நாள் ஏதோ வாட்டர் கம்பெனிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீலா விட்டுருந்தீங்களே. யூடியூப்பில் மொத்தம் 6 சேனல் வச்சுருக்கேன். சரியா? என்னது, 6 சேனலா? எங்களால் இந்த ஒரு சேனலே வச்சு சமாளிக்க முடியல, டெய்லி வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல, கண்டென்ட் கிடைக்கல. அதுக்கெல்லாம் நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி சர்ச் பண்ணி வீடியோ எடுத்து எடிட் பண்ணி நாங்கள் போட்டிருக்கோம், எங்களுக்கு வியூஸ் வரமாட்டது. சும்மா சும்மா நீ வந்து பேசி வீடியோ போட்டிருக்கா, உனக்கு வியூஸ் வருது, எல்லாம் கால கொடுமை. என்ன பண்ணுறது, ஒரு சேனலில் வருமானம் 40,000 வந்தால் கூட மொத்தம் 6 சேனலையும் சேர்த்தா எப்படி ஒரு 1 லாக் வரும்? சரியா? என்னது, ஒரு சேனலில் 40,000? அப்போ 6 சேனலுக்கு கணக்கு போட்டால் கூட 2,40,000 வருது. சும்மா சும்மா வீடியோ போடுற உனக்கெல்லாம் 2,40,000 மந்த்லினா, அப்போ எங்களை மாதிரி கஷ்டப்படுற நாங்களாம் எங்கே போகிறது? 6 சேனலையும் வீடியோ போடுவேன், 6 சேனலையும் வருமானம் சம்பாதிப்பேன், ஃபேஸ்புக்லேயும் அமௌண்ட் வரும். ஸோ சீக்கிரமே நான் ஃப்ளாட் வாங்கிடுவேன். உன்னோட கான்ஃபிடென்ட்டை கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும், கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். சரியா, இந்த வீக்லேயே நான் ஃப்ளாட் வாங்கிட்டு நான் உங்களுக்கு விளாக் வீடியோ போடுறேன். சரியா, இந்த வீக்கில் தான் ஃப்ளாட்டு பார்க்க போகிறோம், நல்ல இடமா. உண்மையிலே இவங்களுக்கு வந்து மென்டலி ஏதோ ப்ராப்ளம் இருக்குங்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாட் வந்து வாங்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாங்க போகிறேன், போய் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்காங்க. உண்மையிலே இவங்க யோசித்து பேசுகிறாங்களா, இல்லை வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறாங்களா அப்படின்றது வந்து சத்தியமாக தெரியல. ஸோ நான் ஃப்ளாட் வாங்க போகிறேன், அதில் வீடு கட்ட போகிறேன், காரும் வாங்க போகிறேன். ஓ, ஃப்ளாட் மட்டும் கிடையாது, இப்போ காருமா? அப்படி என்ன கார் வாங்க போறீங்க, ஆடி காரா? சரியா, காரும் வாங்க போறேன். என்னைய பத்தி பேசினவங்க எல்லாம் வயிறு எரிஞ்சு சாவாங்க. சரியா? என்ன, இல்ல புரியல, உங்களை பார்த்து நாங்க ஏன் வயிறு எறிய போறோம்? நீங்க தான் சொல்லிருக்கீங்க ட்ரோலர் பாய்ஸால தான் நான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நாங்க ஏன் வயிறு எறிய போறோம்? 2012 நான் கார் வாங்கிட்டு நான் ஃபிளாட் வாங்கி நான் வீடு கட்ட தான் போறேன், அது எல்லாரும் பார்த்து சாக தான் போறீங்க. உண்மையிலே திவ்யாவுக்கு ஏதோ மென்டலி ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இவங்க பேசும்போதே நம்ம அதை வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வருஷம் 2012 அவங்க வந்து வீடு வாங்கி கார் வாங்கி செட்டில் ஆக போகிறாங்களாம், அதெல்லாம் நம்ம பார்த்து வயிறு எறிய போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வருஷம் 2012 அப்படின்றதே அவங்களுக்கு வந்து தெரியாமல் தான் வந்து பேசியிருக்காங்க. மென்டலாக தான் இருப்பாங்க போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அமேசானில் டெய்லி ஆஃபரில் இருக்கக்கூடிய பொருட்களோட லிங்க்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி அப்டேட் வந்து பண்ணிட்டுருக்கோம். டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.